வணக்கம்மா, விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்னைக்கு 162வது பாகமாக நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ஒரு வித்தியாசமான கோவில். இது வந்து சரித்திரத்தோட, தென்னகத்து சரித்திரத்தோட, சோழ மன்னர்களோட சம்பந்தப்பட்ட இடம். சோழ மன்னர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 430 வருஷம் கிட்ட தமிழ்நாட்டில் ஆண்டிருக்க. அவள் முதல்ல உறையூர், சங்க காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உறையூர், பூம்புகார் அதெல்லாம் தான் தலைநகரமாக வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்த பிற்காலத்தில் வந்த சோழர்கள் வந்து இவர் நம்ம ராஜராஜ சோழன்லேருந்து, முதலாம் ராஜராஜ சோழன்லேருந்து எல்லாரும் வந்து தஞ்சாவூர், அதுக்கப்புறமா அவரோட பையனான முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அப்படி இந்த பக்கத்தில் மாறி வந்த திருச்சி பக்கத்தில் இருந்தவ இந்த பக்கத்தில் பூம்புகார்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் தங்களோட ஆட்சியை வச்சுட்டு இருந்தேன். அப்படி தஞ்சாவூர்லேயும் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் தலைநகரமாக வச்சு ஆளும்போது ராஜாக்கள் வாழ்ந்த இடம் எதுன்னு கேட்டல்னாக்க பழையாறை அப்படிங்கிற ஒரு இடம். இந்த பழையாறைங்கிற இடம் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னா பறந்து விரிஞ்ச இடம். இன்றைக்கி வந்து அந்த சோழ மன்னர்களோட காலத்துக்கு அப்புறமாவே அந்த பழையாறைங்கிறது நிறைய செதஞ்சு போயிடுது. இப்போ வந்து சின்ன 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 ஊர்கள் மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 ஊர் கிட்ட ஆயிடுதான். எனக்கு தெரிஞ்சு சில ஊர்களோட பேரை நான் சொல்கிறேன். அது வந்து தாராசுரம், சோழன் மாளிகை அந்த கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் இருக்கிறது, அப்புறம் முழையூர், கிழப்பழையாறை, பட்டீச்சரம், உடையாளூர், திருமேற்றுளி, இப்படி ஊர்களாக பிரிஞ்சு போயிடுது. அது அத்தனையும் சேர்ந்து இருந்த இடம் தான் முன்னாடி பழையாறைன்ட்டு இருந்தது. இப்போது இந்த பழையாறை ஊரை பற்றி தான், இந்த பழையாறையில் இருக்கிற ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு வித்தியாசமான கோவில்னு. இது இன்றைக்கி சிவன் கோவிலாக இருந்தாலும் உள்ளூர் ஜனங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நாம் போயிட்டு கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குன்ட்டு வழி கேட்டோம்னா யாருக்கும் சிவன் கோவில்னா தெரிய மாட்டேங்கிறது. ராமசாமி கோவில் எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்டாக்க உடனே வழி சொல்கிறார். இது வந்து இந்த பழையாறைங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னாக்க பட்டீஸ்வரத்துக்கும் திருவுடை மருத்துவருக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. இந்த பழையாறையில் இருக்கிற கோவில் வந்து பள்ளிப்படை கோவில் அழைக்கப்படுறது. பள்ளிப்படைனா என்ன? ராஜாக்கள் வந்து போரில் வீரத்தோடு போர் புரிஞ்சு இறந்து போயிட்டான்னாக்க அந்த ராஜாக்களுக்குமே ராஜாக்களுக்காக வேண்டி அமைக்கப்படுற இடம்தான் பள்ளிப்படை கோவில்னு சொல்கிறது. இந்த போர் அதுக்கப்புறமா வந்து ராஜாக்கள் மட்டும் இல்லாமல் படைத்தளபதிகள், பட்டத்து இளவரசிகள், பட்டத்து மகாராணியார் இவாளுக்கெல்லாமும் அமைக்க ஆரம்பித்தா. ஒரு 5வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீரத்தில் இறந்த ராஜாக்களுக்கு அமைக்கப்படுற இடம் வந்து பள்ளிப்படை கோவில்னு சொல்லாமல் அந்த காலத்தில் சமாதி கோவில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம்தான் மாறி பள்ளிப்படை கோவில்னு ஆயிருக்கு. இதில் என்ன செய்வாளான்னாக்க அந்த இறந்து போன ராஜாக்களை இல்லை ராணியை அப்படியே பூமியில் புதைக்கும்போது அவளுக்கு மேலே எப்படி சித்தர்களுக்கெல்லாம் நிறையா செய்கிறா இல்லையா, அந்த மாதிரி இந்த போரில் இறந்து போன இந்த ராஜாக்கள் பேரரசிகள் இவ எல்லாருக்கும் பியூபதி, உப்பு, மிளகு, அப்புறம் வெட்டிவேர், சுக்கு, திப்புளி, நவதானியம், வில்வ இலை, துளசி இலை,
தர்ப்பப்புல் இதெல்லாத்தையும் போட்டு அது மேலே அவளை வச்சு உடம்பு வச்சு அவளோட இறந்து போன உடம்பை வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி நிறையா உப்பு விபூதி எல்லாத்தையும் கொட்டி வைப்பாளாம். இந்த உப்புங்கிறது வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி, அதாவது பதப்படுத்தக்கூடியது. அந்த உடல் வந்து அழுகி போகாமல் துர்நாற்றம் வராமல், அதனால்தான் அதில் வந்து இந்த வெட்டிவேர், பஞ்சகவ்யம், நவதானியம், துளசி இலை, வில்வ இலை எல்லாத்தையும் போடுறோம். அந்த மாதிரி போட்டுட்டு அவளுக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சு கட்டி முடிப்பாளாம். அந்த மாதிரி இருக்கிற கோவில் தான் இன்றைக்கி நாம் போகிறது. இந்த கோவிலில் வந்து யாரோட பள்ளிப்படை அப்படின்னு சொல்லி கேட்டால், பஞ்சவன் மாதேவி அவளோட பள்ளிப்படை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோவில். இந்த ஊர் பேரே வந்துட்டு பஞ்சவன் மாதீச்சரம் அப்படின்னு பேர். இது வந்து ரொம்ப பட்டீஸ்வரத்துக்கும் திருமணிக்கும் போகிற பாதையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமமாக இருக்குது. இங்கே வந்து இந்த பழுவேட்டையார்ன்னு சொல்லிட்டு, அதாவது பொன்னியின் செல்வன் நாவல் படித்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், பழுவேட்டையார்ன்ட்டு இருந்தால் அவளோட ஒரு மகள் வந்து பஞ்சவன் மாதேவி. அந்த பஞ்சவன் மாதேவி வந்து முதலாம் ராஜராஜ சோழனோட மனைவிமார்களில் ஒரு மனைவி. இவாளுக்கு வந்து ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டின முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து ராஜேந்திர சோழனோட சின்ன தாயார். ஆனாலும் ராஜேந்திர சோழனுக்கு தன்னோட சின்ன தாயாரான பஞ்சவன் மாதேவி மேலே அவ்வளவு அளவு கடந்த பாசமாக, அந்த பாசம் இருக்கும்போது ரொம்ப, அந்த பஞ்சவன் மாதேவியும் ரொம்ப தெய்வ நம்பிக்கையோடு இருந்து ராஜேந்திர சோழனை வந்து தன்னோட சொந்த பையனை மாதிரி பார்த்துட்டு அன்பு காமிச்சுட்டு இருந்தாளாம். அவளோட இறுதி காலம் வந்து அவள் இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜேந்திர சோழனால் தாங்கவே முடியலையாம் அந்த இழப்பை. அப்போ தன்னோட சிறிய தாயாருக்காக வேண்டி இந்த எழுப்பின பள்ளிப்பட கோவில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பஞ்சவன் மாதீச்சுரம் அப்படிங்கிற இந்த கோவில். இதெல்லாம் வந்து நிஜமாகவே வரலாற்றில் சொல்லப்பட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்களோட வரலாறுகளை வரலாற்று பாடப்புஸ்தகத்தில் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இல்லாட்டி பள்ளிக்கூடங்களில் இப்போ இந்த பட்டீஸ்வரம் இப்படி கிட்டக்க தாராசுரம் பட்டீஸ்வரம் அந்த மாதிரி சுற்றி வர இருக்கிற ஊரில் இருக்கிறவா வந்து பள்ளிகளில் இருக்கிறவா, இந்த உடையாளூர் அந்த மாதிரி இருக்கிறவா வந்து பள்ளிக்கூட குழந்தைகளை இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு வரலாறு சம்மந்தப்பட்டு ஒரு சுற்றுலா விழாவாக கூட்டு வந்து காட்டணும். காட்டினா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம காக்க முடியும், ஜனங்களுக்கும் எதெல்லாம் நடந்திருக்குங்கிற உண்மைகள் தெரிய வரும். காதலுக்காக வேண்டி ஒரு மன்னன் தன்னோட காதலிக்காக வேண்டி கட்டினது இன்னைக்கு உலக அதிசயங்களில் ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறோம் நாம். ஆனால் தன்னை பெறாத தன் சிற்றன்னைக்காக வேண்டி ஒரு மகன் அன்போடு கட்டின கோவிலுங்கிறது வந்து இந்த ஸ்தலம்தான். எத்தனையோ திரைப்படங்களில், நாடகங்களில், கதைகளில் சிற்றன்னை, சிறிய தாயார் அப்படிங்கிறவ குழந்தைகளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் நம்ம நிறையா ஒரு உருவகப்படுத்தி நிறையா கதைகள் எல்லாத்துலேயும் படிச்சிருக்கோம். சினிமாக்களில், நாடகங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது பொய்யே,
ஒரு சிற்றன்னையானவள் எந்த அளவுக்கு பாசத்தோடு வளர்த்துருந்தா, அந்த ராஜேந்திர சோழன் தன்னோட சிறிய தாயாருக்காக வேண்டி இவ்வளவு பெரிய கோவிலை கட்டியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம உலகுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையாகவும் இருக்குது. இந்த கோவில் இருந்த இடம் வந்து பெரிய கோவிலாக இருந்திருக்கு, பெரிய இடத்துல நிலப்பரப்பில் இருந்திருக்கு. ஆனால் இது தெரியாமல் முள்ளும் புதரும் கரும்பு காடும் கரும்பு செடிகளும் வளர்ந்து இது தெரியாமையே போயிருந்திருக்கு. 1978 தான் இந்த தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு இந்த கோவிலை பற்றின விவரம் தெரிஞ்சு அவாய் இதை கண்டுபிடிச்சி சுற்றி வர எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த கோவிலை ஓரளவுக்கு சீரமைச்சிருந்திருக்க. ஆனால் அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து பராமரிச்சுட்டு வராளான்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் இந்த கோவிலை பார்க்க போனபோது கோவிலோட கோபுரத்து மேலெல்லாம் செடிகள் வளர ஆரம்பிச்சிருந்தது. சுற்று வட்டாரத்துலேயும் நிறைய புதர்கள் இருந்தது. இது வந்து மூணு நிலையோடு இருக்கக்கூடிய இது ஒரு கற்கோவில். மூணு நிலையோட கிழக்கு பார்த்த கோபுரத்தோடு இருக்கிற கோவில் இந்த கோவில். இந்த கோவிலில் அர்த்த மண்டபம் இருக்குது, முன் மண்டபம் கருவறை எல்லாம் இருக்குது. இங்கே அம்பாளும் தெற்கு பார்த்த அம்பாள், சுவாமி வந்து கிழக்க பார்த்த சுவாமி. இந்த சுவாமி கடியில் தான் பஞ்சவன் மாதேவியோட உடல் அடக்கம் பண்ணியிருக்கு. ஆனாலும் அதை வந்து ஒரு பள்ளிப்படை கோவில்னு இல்லாமல் சிவன் கோவிலாகவே ஆக்கிட்டார். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா இந்த அர்த்த மண்டபத்தில் இல்லை, இந்த கோவிலில் முதல்ல உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னாக்கா நம்ம முன்னாடியிலேயே பஞ்சவன் மாதேவியோட சிலை அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற சிலைகளும் அந்த கதைகளில் எழுதின கருங்கல்களும் கல்வெட்டு இதுவும் அவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னாக்க அங்கே வந்து அர்த்த மண்டபத்துக்கிட்ட ஒரு சிங்கம் அப்படியே பாஞ்சு வர்ற மாதிரி தூண்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி அத்தனை அழகாக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ரிஷபம், ரிஷபம்ங்கிறது ஒரு மாடு. அந்த மாட்டோட கழுத்தில் நிறைய சலங்கை அப்படியே மாலையாக போட்ட மாதிரி ஒரு மாடு படுத்துண்ட மாதிரி இருக்குது. அந்த மாடு டக்குன்னு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா நிஜமாகவே ஒரு மாடு உயிரோடு படுத்துட்டுருக்கிற மாதிரி தான் தோன்றுறது. கிட்டக்க போய் தொட்டு பார்த்தா தான் அது கல்லுன்னு தெரியுறது. அந்த அளவுக்கு தத்ரூபமான ரிஷபமும் அந்த சிங்கம் வந்து அந்த தூண்லேருந்து அப்படி பாஞ்சி வர்ற மாதிரி இருக்கிறதையும் பார்க்கும்போது நிஜமாகவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்த காலத்தில் இவ்வளவு கலைநயத்தோட சிற்பங்களை செதுக்கியிருக்கா அப்படின்னு. இந்த சிற்பக்கலை வந்து பழுவேட்டையார்கள் காலத்து கலை நயத்தை சொல்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த மகாமண்டபத்தில் ரெண்டு பெரிய துவாரகபாலர்கள் இருக்கா. இந்த மகாமண்டபத்தில் தான் தெற்க பார்த்தா அம்பாளும் இருக்கா. எத்தனையோ காலம் எத்தனையோ புதர்லெல்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் இந்த துவாரகபாலர்கள்லாம் இன்றைக்கி பார்த்தோம்னா அவ்வளோ ஜெய் ஜாண்டிக்காக அத்தனை பெருசாக அழகாக நின்றுருக்கா. அப்போ ஆதி காலத்தில் இதை ஒழுங்காக பராமரிச்சிருந்தா அவள் எப்படி இருந்திருப்பா அப்படின்னு நம்மளால் கற்பனையில் கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த மகாமண்டபத்தை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா கருவறை இருக்குது. இந்த கருவறையோட வாசலில் பார்த்தோம்னாக்க ரெண்டு சின்ன துவாரகபாலங்கள். இந்த மகாமண்டபத்தில் இருக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இங்கே சின்னவாளாக ரெண்டு துவாரகபாலர்கள் இருக்கா. உள்ளே வந்து சுவாமி சிவன் வந்து லிங்க வடிவத்தில் தாரலிங்கமாக இருக்கார். இந்த சுவாமியோட பிரகாரத்தை சுற்றி வரலாம்னு சுற்றி வந்தாக்க கோஷ்டத்தில் பார்த்தோம்னா பிள்ளையார், பிச்சாண்டீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, அர்த்தநாரீஸ்வரர் எல்லாரும் இருக்கா. தனியாக சண்டேஸ்வரரும்
சின்ன சன்னதியில் இருக்கார். இந்த பிரம்மாவில் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க முடிஞ்சது, தாடியோட பிரம்மா இருக்கார். அந்த மாதிரி தாடியோட பிரம்மா வந்து ராஜேந்திர சோழன் கட்டின கோவில்களில் பார்க்கப்படலாம், ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்படின்னும் புஸ்தங்களில் வாசித்தேன். இந்த கோஷ்டத்துக்கு மேலே பார்த்தோன்னாக்க நிறைய சிற்பங்கள் இருக்குது. அந்த சிற்பங்களில் பார்த்தோன்னா ஒன்று வந்து சிவன் இருக்கார், அதுக்கப்புறமா மகிஷனை வதம் பண்ணுற மாதிரி, மகிஷம்னா எருமை, அந்த எருமையே வதம் பண்ணுற மாதிரி துர்கை, அதுக்கப்புறமா அர்ஜுனனோட வேடனாக வந்து போரிடுறார் இல்லையா சிவன், அந்த இந்த பாசுபத அஸ்திர வரலாறு போது அந்த கிராதமூர்த்தியாக அந்த சிலைகள் எல்லாம் அப்படியே வரிசையாக வச்சிருக்கு. அதை தவிர தரையில் உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணுற மாதிரி, ஒரு சிவ பூஜை ஒருத்தர் உட்கார்ந்து பண்ணுற மாதிரி இருந்தது. அதை அவர் யாராக இருக்கும்னு தெரியாது, ஆனால் சும்மா பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா குழந்தை திரு பாலசுப்ரமணியம் ஐயாவோட ஒரு ஆர்டிக்கலை படிக்கிற, ஒரு கட்டுரையை படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அது படித்தபோது தான் அவரோடதில் அவர் எழுதியிருக்கார், அந்த கோவிலில் இந்த பஞ்சவன் மாதேவி சுரம் கோவிலில் அந்த தரையில் உட்கார்ந்து சிவ பூஜை பண்ணுறது வந்து ராஜேந்திர சோழன் அப்படின்னு. அது பக்கத்துலேயே வந்து கண்ணப்பர் வந்து தன்னோட கண்ணை அம்பால் நோண்டி எடுக்கிறதுக்கோசரம் கொத்தும்போது சிவனோட கை லிங்கத்திலேருந்து வெளியில் வந்து தடுக்கிறது, அந்த சிற்பமும் அழகாக இந்த ஸ்தலத்தில் இருக்குது. இங்கே வந்து ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலுங்கிறபடியாக அவரோட காலத்து கல்வெட்டுகள் இங்கே கிடச்சிருக்கான். இந்த கோவிலோட கோபுரம் வந்து மூணு நிலையோடு இருக்குது. முன்னாடி இந்த கோவிலுக்கு பெரிய குளமும் இருந்திருக்கு. அந்த குளமும் கோவிலோட பின்பகுதியும் இன்னைக்கு அப்படியே காணாமல் போய் அது வந்து பொது நிலமாக போய் ஜனங்கள் அதில் வீடு கட்டின்லாம் இருக்கா, ஆனால் அதெல்லாமும் இந்த கோவிலோட சேர்ந்தது தான். இந்த ஒரு பெரிய குளமும் அதுக்கு பின்னாடி இருந்த இடமும் இன்னைக்கு மக்களோட ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அது போனது போச்சு, இருக்கிற இந்த கோவிலையாவது இதுக்கு மேலே சேதலம் அடையாமல், இதுக்கு மேலே இதில் எந்த விதமான எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பராமரித்து இதை ஒரு நினைவு சின்னத்தை அழகாக போட்டு, 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது, இதை அழகாக போற்றி இதனுடைய அருமை பெருமைகளை வரலாற்று தன்மையை அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்து வர்ற தலைமுறைக்கு சொல்லணும், தெரிஞ்சு காட்டணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. இதை வந்து அரசாங்கமும் இந்த கோவிலை சுற்றி வர இருக்கிற ஜனங்களும் சுற்றி இருக்கிற ஊர்களில் இருக்கிற மக்களும் இதற்கான முயற்சிகளை செஞ்சால் கண்டிப்பாக அடிமேலே அடி வச்சா அம்மியும் நகரும் சொல்லுவாள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட முயற்சினாலையும் நம்மளுடைய பழமைகளை நம்மளால் காப்பாற்ற முடியும், நம்ம வந்து இது பண்ண முடியும், பாதுகாத்து பொக்கிஷமாக வைக்க முடியும். யாருக்கெல்லாம் பட்டீஸ்வரம் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, பட்டீஸ்வரத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, போய் கேட்கும்போது ராமசாமி கோவில்னு சொல்லி கேளுங்க. இப்போ இந்த கோவில் வந்து ஒரு கால திட்டத்தில் இருக்குது. இந்த கோவிலோட குருக்கள் வந்து அந்த தெருலேயே ஒரு வீட்டில் தான் இருந்தார். நாங்கள் போனபோது கோவில் பூட்டி இருந்தது, ஆனாலும் அந்த வீட்டில் குருக்கள் வீட்டில் போய் சாவி வாங்கிக்கலாம்னு சொன்ன, அவர் ஏதோ வெளியூருக்கு போயிருந்தார், அதனால் அவரோட வீட்டில் எங்ககிட்டயே சாவியை கொடுத்துட்டார். நாங்கள் சாவி எடுத்துட்டு போய் நாங்கள் கோவிலை சுற்றி பார்க்கும்போது தான் அந்த ஊர்லேருந்து ஒரு பெரியவரும் வந்திருந்தார்.
அதுக்கப்புறமா சாவியை பூட்டி கொடுத்துட்டு வந்தோம். அதனால் கோவில் பக்கத்துலேயே தான் குருக்களோட வீடும் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இது பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று இடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.